அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் சமூகத்திற்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அம்பேத்கர் வந்து எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீட்டுக்கு ஒரு மூல காரணமாக இருந்தது போல் காமராஜர் வந்து அதற்கு மூல காரணமாக இருந்து அதனை செய்து கொடுத்தார் என்பதைத்தான் இன்று ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். காமராஜின் அரசியல் அதிகாரம்தான் அதை செய்து காட்டியது என்பதையும் ஸ்டாலின் வந்து இதுல சொல்லியிருப்பது வந்து ஒரு பல விஷயங்கள்ல வந்து பெரியாரோட கருத்துக்களுக்கும் ஒரு பேலன்சிங்கா செவி சாய்த்து காமராஜர் ஆட்சி நடத்தினார் என்பது உண்மைதான். ஸ்டாலின் வந்து அதாவது திமுக ஸ்டாலின் இடம் பிடித்து விட்டார். அது வந்து தொடர்ச்சியா வந்து காமராஜர் கொடுத்த முக்கியத்துவத்தை வந்து ஸ்டாலின் அதை வந்து ஒரு ஓட்டா கன்சாலிடேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடையே அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மகேஷ் சார். இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய 118வது பிறந்த நாள். இந்த நாளை தமிழர்கள் அனைவரும் ஒரு மரியாதை கொடுத்து அனுசரித்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையை நீங்க வந்து திராவிட இயக்க வரலாற்றில் யாரும் கொடுக்காத ஒரு அறிக்கையை திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். பெரியார் காமராஜர் உறவை பற்றியும் அதே போல இன்னைக்கு ஸ்டாலின் கொடுத்திருக்க அறிக்கையை காங்கிரஸ் கூட கொடுக்க தவறி இருக்கிறது, ஆனா ஸ்டாலின் கொடுத்திருக்காருன்னு பாராட்டியிருக்கீங்க. இதை எப்படி எடுத்துக்க முடியும்? என்ன அப்படி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு சார்? இல்ல இல்ல, ஸ்டாலின் இந்த அறிக்கையில கொடுத்திருக்கிறது என்னன்னா, முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ்ங்கிற ஒரு கருத்தை ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து இதுவரை எந்த திராவிட இயக்க தலைவரும் இதுவரை சொல்லாத ஒரு கருத்து. ஸ்டாலின் முதல் முதல் இதை வந்து சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா நாம இந்த கருத்தை வந்து பல நிகழ்ச்சிகள்ல பேசியிருக்கோம். நெஹ்ருக்கும் காமராஜுக்கும் உள்ள உறவு தான் முதல் அரசியல் சட்ட திருத்தம் வர்றதுக்கு முக்கிய காரணம். பட்டேலுக்கு இணையான ஒரு ஆர்கனைசரா காமராஜர் இருந்தாரு. 52ல் பொது தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி காமராஜரோட ஒரு தயவு வந்து ஒரு ஆதரவு வந்து நெஹ்ருக்கு தேவை. நெஹ்ரு எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி 52ல் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி காமராஜரோட ஒரு ஆதரவு கரங்கள் தனக்கு தேவைங்கிற ஒரு சூழ்நிலை நெஹ்ருக்கு இருந்தது. அந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டில் வந்த ஒரு ஒரு நிகழ்வின் பின்னணியில் பெரியார் வந்து முதல் அரசியல் சட்ட திருத்தத்திற்கு கருத்துருவாக்கம் பண்ணும்போது காமராஜர் அதை வந்து நெஹ்ருவிடம் எடுத்து சென்று தன்னுடைய அரசியல் பலத்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்பது காமராஜர் தான் என்ற சூழ்நிலையில் இருந்த அந்த காலகட்டத்தில் தன்னுடைய அரசியல் அதிகார பலத்தால் நெஹ்ருவை வற்புறுத்தி முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை காமராஜர் வந்து நெஹ்ருவை கொண்டு வர செய்தார். வட இந்திய காங்கிரஸ்காரர்கள் வந்து இதனை நான் சென்ஸ் என்று கூறிய பிறகும் கூட தன்னுடைய ஆதரவாளரான காமராஜருக்காக நெஹ்ரு இதை செய்து கொடுத்தார் என்ற கருத்தை நாம் பல முறை தொடர்ந்து பேசி வந்தோம். இதுல வந்து நாம எந்த இடத்திலும் தந்தை பெரியார் செய்த கருத்துருவாக்கத்தை நாம மறுத்து பேசல, மறைச்சு பேசவும் நாம தயார் இல்ல. பெரியார் வந்து அதற்கான கருத்துருவாக்கத்தை தமிழகத்தில் நிறைவேற்றினார். அந்த அதற்கு வந்து ஆதரவு வளையமே தமிழக மக்கள் மத்தியில் பெருமளவு இருந்தது. காமராஜரை பொறுத்தவரையில் தனது இயக்கத்திற்கு இதை செய்யாவிட்டால் பெரிய பின்னடைவு ஏற்படும் என்ற சூழ்நிலையில் அவர் வந்து அந்த பிரச்சனையின் நியாயத்தை உணர்ந்து நெஹ்ருவை வந்து முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை செய்ய வைத்தார். இதில் காமராஜர் தான் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டிருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு, அவர் உண்மையா சொல்றாரு. திராவிட இயக்க வரலாற்றில் மற்றவங்க வந்து வெளிப்படையா அழுத்தி சொல்லாத ஒரு விஷயத்த ஸ்டாலின் செல்ல தெளிவாக வந்து இந்த இடத்துல அழுத்தி சொல்லியிருக்கிறாரு. இது வந்து முதல் ஸ்டாலினோட பார்வையில இத மக்களுக்கு வந்து கொடுக்கிறார். நாம வந்து சொல்றது எத்தனை முறை ரீச் ஆகுமோ அதை விட ஸ்டாலின் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியா இருக்கக்கூடியவர் சொல்லும் போது வந்து தமிழக மக்கள் மத்தியில எல்லார் மத்தியிலுமே இது காமராஜின் ஒரு சாதனையாக இது வந்து இன்னைக்கு ரீச் ஆகிறது. காரணம் வந்து இந்த முதல் அரசியல் சட்ட திருத்தம் தான் அன்றைக்குள்ள காலகட்டத்துல வந்து வெள்ளாளக்குன்றம் நாடார்கள் வந்து அன்னைக்கு அன்ரசோடு ஃபார்வர்ட் காஸ்ட்ல இருந்தாங்க. இதை தவிர்த்து மற்றபடி வன்னியர், முத்தரையர், கள்ளர், மரவர், அகமுடையார், வன்னார், நாவிதர், குயவர் வந்து அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் சமூகத்திற்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அம்பேத்கர் வந்து எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீட்டுக்கு ஒரு மூல காரணமாக இருந்தது போல் காமராஜர் வந்து அதற்கு மூல காரணமாக இருந்து அதனை செய்து கொடுத்தார் என்பதைத்தான் இன்று ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு பிந்தைய காலத்தில் நாடார்களும் 63ஆம் ஆண்டு பிசியில் சேர்க்கப்பட்டனர். காமராஜர் நாடார்களை பிசியில் சேர்த்தார். அதன் பிறகு கொங்கு வேளாள கவுண்டர்களை கருணாநிதி பிசி பட்டியலில் சேர்த்தார். அதன் பிறகு எம்ஜிஆர் கிறிஸ்தவ நாடார்களை பிசி பட்டியலில் சேர்த்தார். ஆக இன்று பிசி எம்பிசி பட்டியலில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களும் இந்த இடஒதுக்கீட்டின் பலனை 30%, 20%, 30%க்குள்ள உள்ஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு அனுபவித்து வருவதற்கு காரணம் காமராஜ் தான் மூல காரணம் என்று காமராஜருக்கு மிகப்பெரிய
ஒரு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் இதுவரை யாரும் கொடுக்காத ஒரு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது வந்து திமுகவின் மற்ற திராவிட இயக்க தலைவர்களின் நிலைப்பாட்டில் இல்லை. இதுவரை அவர்கள் அதை அறுதியிட்டு உறுதியாக கூறியது கிடையாது. இன்றைக்கு ஸ்டாலின் அந்த கௌரவத்தை காமராஜர் கொடுத்திருக்கிறார். அதேவேளை இதற்காக திராவிட இயக்கம் பாடுபட்டதும் திராவிட இயக்கம் தான் இதற்கு அவர் உறுதிபட கூறியிருக்கிறார். காமராஜின் அரசியல் அதிகாரம் தான் அதை செய்து காட்டியது என்பதையும் ஸ்டாலின் வந்து இதுல சொல்லியிருப்பது வந்து ஒரு இது வந்து மீண்டும் சொல்லுகிறேன், முதல் முதல் ஸ்டாலின் இதை வந்து ஒரு திராவிட இயக்க தலைவர் வந்து இதை சொல்லியிருக்கிறார். இது என்னோட கருத்தை ஒத்திருக்குது. திராவிட இயக்கம் என்பது பேர்தான் தலைவர், ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஸ்டாலின் வந்து இதை நாம இன்னைக்கு உறுதியா காமராஜருக்கு சொல்லணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது வந்து நான் ஏற்கனவே சொல்லும் போது திராவிட இயக்க கருத்தியலாளர் பேசக்கூடிய பலருக்கு வந்து இது வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் அது உண்மை தகவல். ஸ்டாலின் நேர்மையாக உண்மையாக இத சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ்காரர்கள் கூட இத அடித்து சொல்லியதில்லை என்ற சூழ்நிலையில் ஸ்டாலின் இதை சொல்லியிருப்பதை வந்து நான் பாராட்டி கூறுகின்றது உண்மைதான். ஏன்னா ஸ்டாலின் இருக்கிறாரு. இதுல பெரியார் காமராஜர் அவங்களுடைய உறவு எப்படி இருந்தது? என்ன பெரியார் வந்து காமராஜரை விமர்சனம் பண்ணாருன்னு கூட நீங்க பதிவிட்டு இருக்கீங்க, அதனுடைய விளக்கம் சொல்லுங்க சார். இல்ல, பெரியார் காமராஜர் உறவு வந்து பெரியார் வந்து தன்னுடைய ஒரு கொள்கைக்காக பாடுபட்டவர், அரசியல் அதிகாரக்குள்ள வரல. அவர் வந்து சமூக அமைப்பாக தான், சோசியல் ஆக்டிவிஸ்டாட்டு சமூக அமைப்பாக தான் நடத்திட்டு இருந்தாரு. அந்த சூழ்நிலையில பெரியார் வந்து 1952 தேர்தல் எல்லாம் வந்து காமராஜருக்கு எதிராகத்தான் அவரு களமாடினாரு. 54 காமராஜர் சீஃப் மினிஸ்டரா வரும்போது வந்து காமராஜருக்கு ஆதரவாக இருந்தாரு. பெரியாரோட பல கொள்கைகளை காமராஜர் ஏற்றுக்கிட்டாரு. அதே வேளையில வந்து காமராஜ் வந்து ஒரு நான் பிராமின் லீடரா தானே தவிர ஆன்டி பிராமின் லீடர் கிடையவே கிடையாது. காமராஜரோட வேட்பாளர்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் 5-6 வேட்பாளர்கள் வந்து பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க. டி கிருஷ்ணமாச்சாரி போன்றவர்கள் காமராஜ் காலத்துல வந்து அமைச்சராவதற்கு காமராஜர் முக்கிய காரணமாக இருந்தார். டிவிஎஸோட மகள் சவுந்தரம் கைலாசம் அவர் அமைச்சராவதற்கும் அவர் எம்பி ஆவதற்கும் காமராஜர் அரசு நியமனங்கள்ல பல விஷயங்கள்ல வந்து பெரியாரோட கருத்துக்களுக்கும் ஒரு பேலன்சிங்கா செவி சாய்த்து காமராஜர் ஆட்சி நடத்தினார் என்பது உண்மைதான். ஸ்டாலின் வந்து தன்னுடைய கட்சிக்கு வந்து இன்னைக்கு எது சரியா இருக்குமோ அந்த அடிப்படையில் பெரியாருக்கும் காமராஜருக்கும் உள்ள அந்த நட்பை வந்து அவர் ஹைலைட் பண்ணியிருக்கிறாரு. முரண்பாடுகளும் இருந்து என்பது மறுக்க முடியாது. 54-67 வரை காமராஜரை வந்து பெரியார் ஆதரித்தார். அந்த ஆதரித்த காலகட்டத்தை வந்து ஸ்டாலின் இன்னைக்கு வந்து பெரிதுபடுத்தி பேசுகிறார். இன்னைக்குள்ள சொல்ல ஸ்டாலின் வந்து அதைத்தான் பேச முடியும். இன்னும் சொல்ல போனா மாவட்டம் தூரமா மாவட்டங்களிலும் காமராஜ் பிறந்த நாளை கொண்டாடி காமராஜரை வந்து தங்களுக்கு சாதகமான சமூக நீதி தொடர்பான ஒரு தலைவராகவே திமுக அன்னைக்கு முன்னிறுத்ததை நாம பாக்குறோம். இது வந்து திமுகவோட ஒரு வியூகத்துல உள்ள ஒரு மாற்றம் என்று கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு காமராஜரை போற்றி புகழும் ஒரு விஷயமா பார்க்க முடியுமா? இது அரசியல் ரீதியாக அரசியல் கண்ணோட்டத்தோடு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சந்தோஷப்படுத்த இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு வரலாற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, இல்ல உளப்பூர்வமா? ஏன்னா திராவிட இயக்க வரலாற்றுல யாருமே கொடுக்காத அறிக்கைன்றீங்க, அதனால நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். நிச்சயமா குறிப்பிட்ட சமூகத்தை திருப்திப்படுத்துங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. அதையும் தாண்டி வந்து அரசியல் கணக்குகள் இருக்கலாம் என்று தோன்றுகிறது. காமராஜரை வேற யாரும் திமுகவுக்கு எதிராக ஒரு ஆயுதமாக எடுப்பதற்கு முன்பாக நாமே அதை ஒரு ஆயுதமாக நம் கைக்குள் வைத்துக் கொண்டால் அது நமக்கு நல்லதுதானே என்று ஸ்டாலின் நினைத்திருக்கலாம். இறந்து போன காமராஜரோடு அரசியல் போட்டி இல்லை. பிரிசனரா பாஸ்டாக ஸ்டாலின் இருக்க வேண்டியதும் இல்லை. ஸ்டாலின் 2020 நாம் அரசியல் பண்ணுகிறோம். காமராஜர் ஒரு இறந்து போன தலைவர். அவர் காமராஜ் வெர்சஸ் ஆண்டி காமராஜ் என்று தமிழக அரசியல் இருந்ததும் ஸ்டாலினுக்கு உள்ளுக்குள் தெரியும். இந்திய ஸ்டாலின் பொசிஷனே காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் என்று ஒரு காலகட்டத்தில் இருந்தது போல் இன்று நான் இருக்கிறது இந்த கருத்தை கூட நான் உங்களுக்கு பலமுறை உங்கள் நிகழ்ச்சியிலே கூறியிருக்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு உயராக இருந்த ஒரு தலைவர், ஒரு காலகட்டத்தில் ஆதரவு வளையம் ஜாஸ்தி இருந்தது, 60களுக்கு பிறகு காமராஜருக்கு எதிர்ப்பு வளையம் ஜாஸ்தி ஆகியது. என்றாலும் 35% வாக்காளர்கள் வந்து அவருக்கு எல்லா காலகட்டத்திலுமே வந்து ஒரு ஆதரவு வளையத்தில் இருந்ததனால் காமராஜர் மீது அபிமானம் கொண்ட ஜாதி கடந்து இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து ஜாதி மட்டுமல்ல ஒரு மாஸ் லீடரா காமராஜ் நின்றவர் என்ற அடிப்படையிலும், கடைசியா சந்தித்த தேர்தலில் கூட 35% மக்களின் ஆதரவை பெற்ற தலைவர் என்ற அடிப்படையிலும், அவர் மீது அபிமானம் கொண்ட காங்கிரஸ்காரர்கள் பலதரப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவருக்கு வாக்களித்தவர்கள் மத்தியில் ஒரு குட்வில் தனக்கு வரும் என்ற அடிப்படையில் முன்பு உள்ள எந்த திராவிட இயக்க தலைவரும் கூறுவதை விட பெரிய அளவில் ஸ்டாலின் கூறியிருக்கிறார்கள் தான் நாம் பார்க்க வேண்டும்.
சார், இப்போது என்னுடைய மிக முக்கியமான கேள்வி காமராஜர் வெர்சஸ் திமுக, கலைஞர் திமுக, அதை நம்ம பேசி ஆகணும். அந்த காலகட்டங்கள்ல அவங்களுடைய அந்த புரிதல் எந்த அளவுக்கு இருந்தது, அரசியல் எந்த அளவுக்கு இருந்தது சார்? இல்ல, அரசியல் வந்து 1971 வந்து காமராஜ் ஆண்டி காமராஜ் தான் கருணாநிதி பண்ணாரு. கருணாநிதி, நெடுஞ்செழியன், எம்ஜிஆர், இந்திரா காந்தி எல்லாரும் வந்து ஆண்டி காமராஜ் தான் பண்ணாரு. என்னோட கணிப்புப்படியே ப்ரோ காமராஜ் ஆண்டி காமராஜ்ல ஆண்டி காமராஜ் வாக்குகள் வந்து பல மட்டத்துல பெருகி காமராஜருக்கு ஒரு தோல்வியும், காமராஜ் எதிர்ப்பு சக்திகளான இருந்த இந்திரா காந்தி, கருணாநிதி, நெடுஞ்செழியன், எம்ஜிஆர் போன்றவங்களுக்கு வெற்றியும் அது கொடுத்தது. ஆனால் எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியே போன பிறகு காமராஜரோடு கருணாநிதி மிகுந்த ஒரு நல்லுறவை ஏற்படுத்தினார். தான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜர் முதல்வராக வரும் என்ற வார்த்தையை கருணாநிதி கூறினார். அது மட்டுமல்ல, எமர்ஜென்சி எதிர்ப்பில் காமராஜருடன் ஒரு நெருங்கிய ஒரு நட்பை கருணாநிதி ஏற்படுத்தி கொண்டார். அது வந்து கருணாநிதியோட ஒரு ராஜதந்திரத்தை தான் நான் காட்டுது. அன்னைக்கு வந்து இந்திரா காந்திக்கு கருணாநிதி கொடுத்த மெசேஜா தான் நான் அதை பாக்குறேன். நீங்க என் ஆட்சியை வந்து எம்ஜிஆருக்காக கவிழ்த்தீர்கள் என்றால் நான் காமராஜருடன் இணைந்து உங்களை எதிர்ப்பதற்கு தயங்க மாட்டேன் என்ற ஒரு மெசேஜை தான் கருணாநிதி கொடுத்தார். அந்த மெசேஜ் வந்து அவருக்கு வந்து மிகுந்த பலனை அளித்தது. எம்ஜிஆர் இந்திரா இன்னும் ஆட்சி போகுது, இப்போ ஆட்சி போகுது, சடுகுடு போராட்டம் வருது, கிடுகுடு போராட்டம் வருது, ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண போயிறார் என்றெல்லாம் குடிகுடிப்புக்காரர்கள் கூறுவது போல் எம்ஜிஆர் கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்குள்ள ஆட்சி வந்து ஒரு 4.25 வருடம் நடந்தேறிவிட்டது. காமராஜ் இறந்த பிறகு தான் அந்த திமுக ஆட்சி வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. காமராஜ் உயிரோடு இருந்த வரை திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் இந்திரா காந்தி அம்மையாருக்கு போகவில்லை. காரணம், கருணாநிதியோட அந்த அரசியல் நுணுக்கமான அரசியல் நிலைப்பாடு அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஆக எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு காமராஜருக்கும் கருணாநிதிக்கும் மிகுந்த நல்லுறவே தமிழக அரசியல் இருந்ததை நாம் கண்கூடாக கண்டோம். ஒரு அரசியல்வாதியான கருணாநிதி ஒவ்வொரு பருவநிலைக்கு ஏற்ப அந்த அரசியல் சூழ்நிலைகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டார் என்றுதான் பார்க்க வேண்டும். இல்ல, இன்னைக்கு காமராஜருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், ஸ்டாலினுடைய அறிக்கை இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது காங்கிரஸே கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை காமராஜருக்கு திரு ஸ்டாலின் கொடுக்கறதுனால காங்கிரசினுடைய தொண்டர்கள் மட்டுமல்லாது காமராஜர் தொண்டர்கள், அதே போல பறந்துபட்ட தமிழர்களுடைய மனதில் அதாவது திமுக ஸ்டாலின் இடம் பிடித்து விட்டார். அது வந்து தொடர்ச்சியா வந்து காமராஜர் கொடுத்த முக்கியத்துவத்தை வந்து ஸ்டாலின் அதை வந்து ஒரு ஓட்டா கன்சாலிடேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நிச்சயமா வந்து ஸ்டாலினுக்கு ஒரு குட்வில் கிடைக்கும். நிச்சயமா அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸ்டாலின் வந்து சரியான தகவலை சொல்லனால அவர் மீது ஒரு நல்லெண்ணம் ஏற்படத்தான் செய்யும். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து பெரியார் அதுல கருத்து உருவாக்கம் பண்ணாரு, காமராஜோட அரசியல் அதிகாரம் தான் அதை செய்தது. வீரமணி கருத்து உருவாக்கம் பண்ணாங்க, இவர் ஜெயலலிதாவோட அரசியல் அதிகாரம் வந்து 69% உறுதிப்படுத்தியது. இன்னைக்கு காமராஜின் அரசியல் அதிகாரத்தை வந்து ஸ்டாலின் இன்னைக்கு இதை ஏற்றுக்கொண்டு வெளிப்படையாக மூலவர் என்று கூறுகிறார் என்றால் அவருக்கே தெரியும். ஒருவேளை இன்று சசிகலா அரசியல் அரங்கத்தில் 5.5% வாக்குகளாகி அவர் தினகரனுக்கு ஒரு சபார்டினேட் என்ற அடிப்படையில் சசிகலா போகாமல் சசிகலா அரசியல் அரங்கத்தில் எழுந்திருந்தால் இந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள், நடராஜனின் நண்பர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்பது கூட திரு மு க ஸ்டாலினுக்கு தெரியாததல்ல. இந்த அரசியல் சூழ்நிலையில் தான் திராவிட கழகம் தன்னை ஆதரிக்கிறது என்பதை மு க ஸ்டாலின் மிக நன்றாகவே தெரிந்திருப்பார். நிச்சயமாக பதவி ஆசைப்படாமல் ஒரு இனத்துக்காக பாடுபடும் வீரமணிக்கு வந்து உரிய மரியாதையை ஸ்டாலின் கொடுக்க தயங்க மாட்டார், அதை செய்யத்தான் செய்வார். ஆனால் அரசியல் சூழ்நிலையில் தான் வீரமணியும் தன்னை ஆதரிக்கிறார். சசிகலா வந்து இன்னைக்கு அதிமுக அவங்கள வந்து இல்லாம அமமுக அவங்கள 2வது இடத்துக்குங்கிற சூழ்நிலையில போகாமல் இருந்திருந்தால் வீரமணி திராவிட கழகம் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கும், திராவிட கழகத்தை யாரெல்லாம் எப்படி அரவணைத்து திமுகவுக்கு எதிராக ஒவ்வொரு காலகட்டத்தில் பயன்படுத்தினார் என்பதும் ஸ்டாலினுக்கு நன்றாகவே தெரியும். ஆக ஸ்டாலின் இன்றைக்கு வந்து மூலவர் காமராஜர் தான் என்று கூறுகிறார் என்றால் ஒரு உண்மையை கூறுகிறார். அதற்காக அவர் நாம் யாருக்கும் தயங்க வேண்டிய அவசியமில்லை. அரசியல் ரீதியாகவும் இந்திய சூழ்நிலை அது சரி என்ற அடிப்படையிலே அவர் ஸ்டாலின் கூறுகிறார். திராவிட கழகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி திமுகவோடு செயல்பட்டது என்ற உண்மையையும் ஸ்டாலினுக்கு நன்றாகவே தெரியும். இப்பொழுது நன்றாக இருக்கிறார், அதை நன்றாகத்தான் கொண்டு போவார். அந்த அடிப்படையில் தான் பெரியாரின் அந்த உடைய பங்களிப்பை வந்து முதலில் கூறிவிட்டு தான் அடுத்தபடியாக ஸ்டாலின் வந்து மூலவர் காமராஜர் என்ற கருத்தை கூறியுள்ளார்.